லிமிட்லெஸ் நினைவுகள் சீரீஸ்ல இந்த 8வது வீடியோவுல இந்த சேனல்ல வெளியான தெரியுமா உங்களுக்கு சீசன்ல வெளிவந்த 19, 20 மற்றும் 21வது வீடியோவுல இருக்கிற தகவல் தொகுப்பத்தான் பார்க்க போறோம். அதோட முழு வீடியோக்களோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், முடிஞ்சா அதையும் போய் பாருங்க. டெக்னாலஜி சீசன் 1 எபிசோட் 1. சரி, இந்த உலகத்துல இருக்கிற ஆச்சரியமான அல்லது கேள்விப்படாத பல தகவல்களை தான் இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம். மொசில்லா பிரவுசருக்கு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படின்னு பேர் இருக்கிறதால இந்த லோகோவுல இருக்கிறது நரிதான்னு நம்மள பல பேரும் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது நரி இல்ல. குன்ஃபு பாண்டா படத்துல வர்ற மாஸ்டர் ஷிஃபு அப்படிங்கிற கேரக்டர்ல வர்ற அதே ரெட் பாண்டா தான் இந்த ஃபயர்ஃபாக்ஸ் லோகோவிலேயும் இருக்குது. ரெட் பாண்டாக்களுக்கான ஆங்கில வார்த்தை தான் இந்த ஃபயர்ஃபாக்ஸ். இந்த ரெட் பாண்டா அல்லது பாண்டாவும் கரடி இனத்தை சேர்ந்ததும் இல்ல, நரி இனத்தை சேர்ந்ததும் இல்ல, இரண்டுமே ரக்கூன் ஃபேமிலியை சேர்ந்தது. 1976 முதன் முதலா ஆப்பிள் லோகோ ரொனால்ட் வென்ஸ் அவர்கள் வடிவமைக்கும் போது சர் ஐசக் நியூட்டன் அவர்கள் ஒரு ஆப்பிள் மரத்தடியில் அமர்ந்து இருப்பது போலவும் அவர் கையில ஒரு புத்தகத்தை வைத்து கொண்டு படிப்பது போலவும் லோகோவுல கீழ்ப்பகுதியில நியூட்டன் ஒரு மனம் எப்போதும் விசித்திரமான சிந்தனை கடல்களில் தனியாக பயணிக்கிறது அப்படின்னு பொருள்படும்படியா நியூட்டன் எ மைண்ட் ஃபார் எவர் வாயேஜிங் த்ரோ அப்படிங்கிற ஆங்கில வாசகங்களோடு டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. இப்போது நாம பார்க்கிற ஆப்பிள் லோகோ 1998 உருவாக்கி பயன்படுத்தப்பட்டு 2000 கைவிடப்பட்டு 2014 மீண்டும் நிறுவப்பட்டு இன்று வரை உலகம் முழுவதும் மக்கள் கிட்ட மிகவும் பிரபலமான ஒன்றா இருக்குது. கூகுள் நிறுவனம் கலிபோர்னியா மவுண்டன் வியூவில் இருக்கிற தங்களோட தலைமையகத்தில் இருக்கிற புற்களை வெட்டுவதற்கு பதிலாக ஆடுகளை வாடகைக்கு எடுத்து மேய விடுது. ஒரு தடவைக்கு 200 ஆடுகள் இங்க மேயறதுக்கு கொண்டு வரப்படுகின்றன. இந்த ஆடுகள் மேய்ப்பதற்காகவே பயிற்சி செய்யப்பட்ட பார்டர் கோலி அப்படிங்கிற ஒரு வகை நாயினலான கட்டுப்படுத்தப்படுது. இந்த ரோபோட் அப்படிங்கிற வார்த்தைக்கான எட்டிமாலஜி அப்படிங்கிற சொற்பிறப்பியல் அடிப்படையில செக்குடியரசு மொழியில ரோபோட்டா அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது. இதுக்கு கட்டாய வேலை அல்லது கட்டாய உழைப்பு அப்படின்னு பொருள் இருக்கு. 1956 பாம்பெக்ஸ் நிறுவனத்தால முதன் முதலாக தயாரிக்கப்பட்ட வீடியோ கேமரா ரெக்கார்டர் அப்படிங்கிற விசிஆர் ஒரு பியானோ அளவுக்கு பெருசா இருந்துச்சு. இதோட வீடியோ டேப் 5.1 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட இந்த விசிஆர் தான் உலகின் முதல் வணிக ரீதியிலான வீடியோ டேப் ரெக்கார்டர் ஆகும். சாம்சங் அப்படிங்கிறது 1938 மார்ச் 1 ஒரு மளிகை கடையாக லீ பியின்சுல் அப்படிங்கிறவரால் உருவாக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆப்பிள் கம்ப்யூட்டர் இன்க் நிறுவனம் ஸ்டீவ் ஜாப்ஸ் மற்றும் ஸ்டீவ் வோஸ்னியாக் ஆகியோரால் 1976 ஏப்ரல் 1 தான் நிறுவப்பட்டுச்சு. 50 பெட்டாபைட் ஹார்ட் டிஸ்கில் இந்த உலகத்துல வரலாற்றின் தொடக்கத்திலிருந்து இன்னைக்கு வரையிலான அனைத்து மொழிகளிலும் மனித குலத்தால எழுதப்பட்ட ஒட்டுமொத்த புத்தக படைப்புகளையும் சேமிச்சு வைக்க முடியும். அதே மாதிரி 1024 பெட்டாபைட் இணைந்தது ஒரு எக்ஸாபைட் அப்படின்னு அழைக்கப்படுது. இன்டர்நெட் இவ்வளோ பெரிச்சு அப்படின்னு தெரியாத காலமான துவக்க காலத்துல இருந்து 1995 வரையில டொமைன் பெயர் பதிவு செய்யறதுக்கு எந்த கட்டணமும் வசூலிக்கப்படல. ஆனா பிரபலமாக தொடங்கியதும் இதுக்கு கட்டணம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அதாவது 2 ஏறக்குறைய $100 வரையில வசூலிக்கப்பட்டுச்சு. 1956 கணினி கண்டுபிடிக்கப்பட்ட காலத்துல டேட்டாக்களை சேமிப்பதற்கு ஹார்ட் டிரைவ் போன்ற ஒன்று இருந்தது. 5 MB வரையில் சேமிப்பு திறன் கொண்ட ஹார்ட் டிரைவ் கேபினட்டோட எடை மட்டுமே கிட்டத்தட்ட 997 கிலோ எடை இருந்துச்சு. வானொலி கண்டுபிடிக்கப்பட்டு வணிக ரீதியானதுக்கு அப்புறம் 5 கோடி நபர்களை சென்றடைகிறதுக்கு கிட்டத்தட்ட 38 ஆச்சு. ஆனால் தொலைபேசி இந்த இலக்கை எட்டுறதுக்கு ஏறக்குறைய 75 எடுத்துக்கிச்சு. அதே சமயத்துல தொலைக்காட்சிகள் இத 13 இந்த இலக்கை எட்டிச்சு. முதன் முதலாக பிரெஞ்சுக்காரர் ஜோசப் நைஸ்போர் நீப்ஸ் அப்படிங்கிறவரால் கண்டுபிடிக்கப்பட்டு லூ கிராஸில் ஒரு ஜன்னல் வழியாக எடுக்கப்பட்ட புகைப்படமான இதை எக்ஸ்போஸ் அதாவது புகைப்படமாக மாற்றுவதற்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் வரையில ஆச்சு. இடது புறம் இருப்பது உண்மையான முதல் புகைப்படம். ஒரே ஹேலியோகிராஃபிக் படமும் எஞ்சியிருக்கும் மிக பழமையான புகைப்படமும் இதுதான். வலது புறம் இருப்பது இதோட வண்ணமயமாக்கப்பட்ட படமாகும்.
பின்னாட்கள்ல 1839 டாகுரோ டைப் கேமராக்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த எக்ஸ்போசிங் நேரம் 5 நிமிடங்கள் முதல் 30 நிமிடங்கள் வரையில குறைஞ்சிருச்சு. நீங்க அலெக்சா பயனாளராக இருந்தீங்கன்னா உங்களோட அனுபவத்தையும் துல்லியத்தையும் மேம்படுத்துறதுக்கான உங்க உரையாடலை அலெக்சா எப்போதும் கவனிக்கிறது மட்டும் இல்லாம அதோட கிளவுட்டில் சேமிச்சு வச்சிருது. நாம எதை படிக்கிறோம் அப்படிங்கிறதோட அடிப்படையில தான் அதை வேகமாகவோ அல்லது மெதுவாகவோ படிக்கிறோம். அது மட்டுமில்லாமல் கணினியில நீங்க படிக்கும் போதும் மெதுவா படிப்பீங்க அப்படிங்கிறது மட்டுமில்லாம கன்சிமிட்டுவதையும் குறைத்துக் கொள்வீர்கள் அப்படின்னா நம்ப முடியுதா? சராசரி வாழ்க்கையில ஒரு நிமிடத்திற்கு ஏறக்குறைய 20 கன்சிமிட்டும் நாம கணினி உபயோகத்தின் போது சராசரியாக 12 முதல் 13 முறை மட்டுமே கண்ணை சிமிட்டுகிறோம். அமெரிக்காவின் பென்சில்வேனியா, ஒஹையோ, இந்தியானா அப்படிங்கிற பகுதிகளில் அதிகப்படியா வாழக்கூடிய தீவிரமாக கிறிஸ்துவத்தை ஃபாலோ செய்யுற இன மக்கள் தான் அமிஷ் இன மக்கள். மிகவும் எளிமையான வாழ்க்கை வாழ்ற இவங்களோட முதன்மையான கொள்கை பைபிளில் என்ன கூறப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்றுவதும், அதுல கூறப்படாத எதையும் ஃபாலோ செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கொள்கை கொண்டவங்க. மட்டுமில்லாம விவிலியத்துல கூறப்படாத தொழில்நுட்பங்களான மின்சார பொருட்கள், பெட்ரோல் வாகனங்கள் போன்ற நவீன அறிவியல் கருவிகளை இவங்க பெரும்பாலும் உபயோகப்படுத்துவதில்லை. ஆனா இந்த அமிஷ் மக்களுக்கானவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட 80களில் இருந்த மாதிரியான இணையம், வீடியோக்கள் மற்றும் இசைத்திறன்கள் இல்லாத தனித்துவமாக கம்ப்யூட்டர்கள் தயாரிக்கப்படுகின்றன. ஆப்பிள் கம்பெனியோட முதல் மேக் கம்ப்யூட்டரோட பேரு மேகிண்டோஷ் அப்படிங்கிறது. மெகிண்டோஷ் அப்படிங்கிற ஒரு வகையான ஆப்பிளோட பேரு. முதன் முதல்ல பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் மவுஸ் பிளாஸ்டிக்கினால செஞ்சதில்லை. 1964 டப் எங்கில்பர்ட் அப்படிங்கிறவரால கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கம்ப்யூட்டர் மவுஸ் ஒரு மரத்தால செய்யப்பட்டது. பேம் அப்படிங்கிறது 1937 கார்மெல் அவர்களோட கார்மெல் ஃபுட் கார்பரேஷனால் அறிமுகப்படுத்தப்பட்ட சமைத்த பன்றி இறைச்சியின் பிராண்ட் நேமே இந்த ஸ்பேம் ஆகும். பின்னாட்கள்ல கூடுதலா வர்ற தேவையில்லாத மின்னஞ்சல்களை இந்த ஸ்பேம் அப்படிங்கிற பெயரால அழைக்கப்பட்டு இமெயில கேட்டகிரியில சேமிக்கப்படுது. எக்ஸ்பாக்ஸில் ஹோம் பேஜையே விட்டுவிட்டால் சில ஓசைகளும் உரையாடல்களும் கேட்க முடியும். இந்த கிசுகிசுவென கேட்கும் குரல்கள் அப்போலோ விண்வெளி பயணத்திலிருந்து எடுக்கப்பட்ட உண்மையான உரையாடல் தான். 86% மக்கள் தங்களோட USB-ஐ ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தும் போது முதன்முறை தவறாக தலைகீழாகத்தான் சொருகிறார்கள். 1787 அமெரிக்கா நியூ ஹாம்ப்ஷேரில் கான்கார்டை சேர்ந்த லெவி ஹட்சின்ஸ் அவர்கள் தனக்காக சொந்தமாக கண்டுபிடிச்ச இயந்திர அலார கடிகாரம் அதிகாலை 4 மணிக்கு மட்டுமே அலாரம் அடிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுச்சு. ஆண்டிலிருந்து கணினி தொடர்பான பாதுகாப்பு சிக்கல்களை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 30 கணினி பாதுகாப்பு தினம் கொண்டாடப்படுது. இந்த தினத்தை எப்படி கொண்டாடுறதும்னா, ஃபேஸ்புக் உட்பட பல தளங்களில் இருக்கிற உங்களோட பாஸ்வேர்டை இன்னும் வலுவானதா கட்டமைங்க. 2010 அமெரிக்க விமானப்படை 1760 PlayStation 3 இன் கன்சோல்களை பயன்படுத்தி பாதுகாப்பு துறைக்கான சூப்பர் கம்ப்யூட்டரை உருவாக்கிச்சு. 2017 நவம்பர் மாசத்திலிருந்து அதிகப்படியான சூப்பர் கம்ப்யூட்டர்கள் வைத்திருக்கும் நாடுகளில் முதலிடம் வகிக்கிறது சீனா. 2022 கணக்கெடுப்பின்படி 500 சக்தி வாய்ந்த கம்ப்யூட்டர்களில் 162 சூப்பர் கம்ப்யூட்டர்களை சீனா கொண்டுள்ளது. 212,27,91,370 ஜிஹாக்ஸுடன் ஆர்மெக்ஸ் அப்படிங்கிற சூப்பர் கம்ப்யூட்டர் தான் உலகத்திலேயே அதிக திறன் வாய்ந்த சூப்பர் கம்ப்யூட்டர் ஆகும். இந்த உலகத்தில் முதன் முதலாக பார்கோட் ஸ்கேன் செய்யப்பட்ட பொருள் அப்படின்னா அது 1974 பத்து பேக்குகள் கொண்ட ரிக்லி ஜூசி ஃப்ரூட் சுவீங்கம் தான் முதன் முதலாக அமெரிக்க ஒஹியோ ஃபிளாயில் இருக்கிற மார்ச் சூப்பர் மார்க்கெட்டில் தான் பார்கோட் ஸ்பெயின் செய்யப்பட்டுச்சு. 1952 நார்மன் ஜோசப் உட்லாண்ட் அப்படிங்கிறவரு தான் பார்கோட்டு கண்டுபிடிச்சு காப்புரிமை வாங்கினார். ஐடியூன்ஸ் வித்தியாசமான விதிமுறைகளை கொண்டுள்ளது. ஐடியூன்ஸ்களோட விதிமுறைகளில் ஒரு உட்பிரிவில் இந்த தயாரிப்புகளை நீங்கள் அணு ஆயுதம், ஏவுகணை அல்லது ரசாயன அல்லது உயிரியல் ஆயுதங்களின் வளர்ச்சி, வடிவமைப்பு மற்றும் உற்பத்தி ஆகியவற்றிலும் மட்டுமில்லாமல் யுனைடெட் ஸ்டேட்ஸ் சட்டத்தால் தடை செய்யப்பட்ட எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு ஒப்புக்கொள்கிறீர்கள் அப்படிங்கிற விதிமுறையும் இணைக்கப்பட்டிருக்கு. சூப்பர் மரியோ, டாங்கி காங் போன்ற பல பிரபலமான வீடியோ கேம்களை தயாரித்த நிண்டெண்டோ நிறுவனம் துவக்க காலத்தில் வீடியோ கேம் தயாரிக்கும் நிறுவனமாக தொடங்கல.
1889 செப்டம்பர் 23 புசாஜிரோ யமாச்சி அப்படிங்கிறவரால் நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் கையால் தயாரிக்கப்பட்ட ஹனாபுடா விளையாட்டு அட்டைகள் தயாரிக்கும் நிறுவனமாக தான் துவங்கப்பட்டுச்சு. அப்போலோ 11 முதலாக 6 முறை நிலவுக்கு சென்ற பயணத்துல மொத்தம் 12 நபர்கள் இதுவரைக்கும் நிலவுல இறங்கி ஆய்வு செஞ்சிருக்காங்க. விண்வெளி வீரர்களுக்கான லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது மிகவும் அதிகமானதால இவங்களால லைஃப் இன்சூரன்ஸ் எடுக்க முடியாது. அதனால் இவங்க எல்லாரும் நிலவுக்கு பயணம் செய்யும் போது பல அட்டைகளில் கையெழுத்து போட்டாங்க. ஒருவேளை அவர்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தால் அவங்களோட குடும்ப ஆட்கள் அவர்களின் குழந்தைகளுக்கான கல்விக்கான கட்டணங்களை செலுத்துவதற்கு அந்த கையெழுத்து அட்டைகளை விற்று பணத்தை சேகரித்துக் கொள்ளலாம். இன்னைக்கு வரைக்கும் நிலாவுல 12 நபர்கள் காலடி வச்சிருக்காங்க. அப்போலோ 11 மூலம் நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் பசால்ட்ரின் ஆகிய ரெண்டு பேரும், அப்போலோ 12 மூலமா சார்லஸ் பீட் கான்ராட் ஆலன் பீன் ஆகிய ரெண்டு பேரும், அப்போலோ 14 மூலம் ஆலன் பி செப்பர்ட், எட்கர் மிச்சல் ஆகிய ரெண்டு பேரும், அப்போலோ 15 மூலம் டேவிட் ஸ்காட், ஜேம்ஸ் இர்வின் ஆகிய ரெண்டு பேரும், அப்போலோ 16 மூலம் ஜான் எம், சார்லஸ் டியூக் ஆகிய ரெண்டு பேரும், அப்போலோ 17 மூலம் யூஜின் செர்மன், ஹாரிசன், ஜாக் ஸ்கெமித் ஆகிய ரெண்டு பேரும் ஆக மொத்தம் இதுவரைக்கும் 12 நபர்கள் நிலவுல கால் பதிச்சிருக்காங்க. அமெரிக்காவின் சில கிராமப்புறங்கள் உள்ளிட்ட உலகத்தில் பல நாடுகளில் இருக்கிற பல கிராமப்புறங்களில் மக்கள் இன்னமும் டயலப் இணைய சேவையை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறாங்க. மோர்ஸ் கோடு அப்படிங்கிறது தந்தி உள்ளிட்ட பல தொலைத்தொடர்புகளில் உரை எழுத்துக்களை டிட் மற்றும் டா அப்படிங்கிற இரண்டு குறியீடுகளை உள்ளடக்கி எழுதப்படுகிறதுதான். இதில் டிட் அப்படிங்கிறது புள்ளி குறியீடும், டா அப்படிங்கிறது கோடு குறியீடும் கொண்டது. இந்த முறையை 1840 துவக்கத்துல கண்டுபிடிச்ச சாமுவேல் எஃப் பி மோர்ஸ் அவர்களின் நினைவாகவே இந்த பேரு பெற்றச்சு. இந்த லிமிட்லெஸ் நினைவுகள் சீரிஸோட 8வது பாகத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த வீடியோக்களோட தகவல்கள் அடங்கிய பாகத்தை அடுத்த வீடியோவுல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, அப்புறம் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுல சந்திக்கலாம். நன்றி.